வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மன்னிவாக்கம் டு முடிச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். சர்ச்சோட பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 450 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு தாங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷம் ஆன வீடு தாங்க. இது லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2550 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பில்டப்பு 1750 ஸ்கொயர் ஃபீட்டை பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக விட்டு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்றது. கார் பார்க்கிங் இடம் பார்த்திங்கன்னா முதல்லேருந்து கடைசி வரையும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஓப்பனாக விட்டுருக்காங்க. வெளியே இருக்கிற ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா கிரைனைட்டு, உள்ளே ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் இருக்குது, ஹால் கிச்சன் இருக்குங்க சாமி ரூமோட சேர்த்து. இந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அது காமனாக இருக்கிற மாதிரியான ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெஸ்ட் ரூமை தான் ரெண்டு பெட்ரூமில் இருக்கவங்களும் சரி, நமக்கு வந்து கெஸ்ட் ஏதாவது வராங்க ஹாலில் தங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூமுக்குமே வந்து ஃபேனோட அப்படியே கொடுக்கப்படுறாங்க. கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ஒரு பெரிய கிச்சனை தாங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் கிச்சன்லேருந்து வெளியே போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வழியும் கொடுத்துருக்காங்க, கிரில் கேட்டோட ஒரு வழி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வெளியேவும் போய்க்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போய் பார்க்கலாம் வாங்க. மேலே பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குங்க. ஸோ அந்த டபுள் பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமை பார்க்குறோம், அப்படியே லெஃப்ட் சைட்லும் பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமே பெருசாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெட்ரூம் வந்து எவ்வளோ பெரிய பெட்ரூமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்ட்டுக்கு இருந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பெட்ரூம் வந்து வெளியே அப்படியே பால்கனிக்கு வெளியே போகலாம். ஸோ பால்கனியிலேருந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வீடுகள் வந்து சுற்றி இருக்குது அப்படின்றது. நிறைய பிளாட்ஸும் அவைலபிலிட்டியும் நிறைய இருக்குது அந்த இடத்துல. நிறைய இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கிறதால ஒரு குளிர்ச்சியான தன்மையோடவே ஒரு நேச்சுரல் ஏர் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே கிடச்சிருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம மேலே போகணும் அப்படின்னா மொட்டை மாடி வருதுங்க. மொட்டை மாடியும் போகிறது பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகவும் நல்லாவும் காற்றோட்டமாகவும் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து சுற்றியும் மரங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இதில் காங்கிரீட்டில் போட்ட அதே காங்கிரீட் தான் போட்டு கட்டின டேங்க்கு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. மூன்று சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா கேப் விட்டு கட்டியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடும் நல்லா பெருசாக தான் இருக்குது, மற்ற மூணு பக்கமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களோட நன்றி.